இவரு ஊதுறதா இந்த பொண்ணு ஆறதையும் பாக்குறப்ப இல்லாமலை சிவாஜியும் பத்மினியும் பார்த்து போயிருக்க. அதே இரும்பு சாமா ஏன் பித்தாளுக்கு பேர் சம்பளம். அப்படியா அது ஒண்ணும் இல்லாம ஒரு ஏக்கருக்கு 30,000 செலவு பண்ணிருக்கேன். 5 ஏக்கருக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். அவங்க ஒரு ஏக்கருக்கு 3,000 தான் தராங்க. இப்ப 5 ஏக்கருக்கு 5,000 தான் ஆகும்ல. நான் 1.5 லட்சம் செலவு பண்ணது எங்க இவங்க கொடுக்குற 15,000 எங்க ஆகும்ல சொல்லுவாப்ல. நீனே சொல். அதுக்கே மாமா ஏறி இறங்கி பேசிட்டு இருக்க. இவ்வளவு மன வேதனை ஆகும்ல. இவ்வளவு மன வேதனை. நம்ம கஷ்டப்பட்டு வேர்வ சிந்தி விளைய வச்ச விவசாய பொருளுக்கு ஒரு மூட்டைக்கு 300 ரூபாய் சேர்த்து கொடுறாங்கன்னா கொடுக்க மாட்டாங்கன்னா இந்த கவர்மெண்ட். 3,000 ரூபாய் எப்படி மாப்பிள்ள கொடுப்பான் சொல்லு மாப்பிள. நீனே சொல்லு. என்னை பொறுத்த வரைக்கும் மாப்பிள, நம்ம விவசாயம் பண்ணி நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டதுக்கு இந்த கவர்மெண்ட் பணம் கொடுக்கல மாப்பிள. ஓட்டுக்கு மாப்பிள ஓட்டுக்கு கொடுக்கறானுவோ மாப்பிள. காலைல பேப்பர் பார்த்தியா எப்படி பார்க்கல? இந்த அரசியல்வாதிக்கெல்லாம் எம்எல்ஏவுக்கெல்லாம் சம்பளம் 50,000 பத்திலையா, அதனால 1 லட்சம் வேணும்னு கோரிக்கை வச்சிருக்கானுவோ. அதெல்லாம் இந்த கவர்மெண்ட் ஏற்றி கொடுத்துருக்கு. நம்மளெல்லாம் ஒரு பொருளாக நினச்சி அரசியல் பண்ணுறானு இந்த அரசியல்வாதிவோ. ஓ மாமா, இப்போ நான் என்ன சொல்லிவிட்டேன், கவர்மெண்ட்லேருந்து 3,000 ரூபாய் பணம் தானாங்கன்னு சொன்னான். அது ஒரு குத்தமா. ஆளை விடு சாமி, நான் கிளம்புறேன். இதை சொல்லி சொல்லி தான் வரவும் போகிறவங்களாம் ஆண்டுகிட்டு இருக்கான் அந்த மண்ணை. என்ன மாப்பிள்ளா எங்கே சோகமாக உட்காந்துருக்கேன்? என்ன ரெண்டு நாளும் ஆளை காணா? என்ன அன்னைக்கு மாமன் சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, உட்கார சொல்கிறேன். உனக்கே தெரியும் மாமா, அப்பா தவறி 2 வருஷம் ஆகுதுன்னு. ஆமாம். சரி, சொத்தெல்லாம் பிரிக்கலான்னு வாரிசு சர்டிஃபிகேட் வாங்க தாலுகா ஆஃபீஸ் பக்கம் போயிருந்தான். 5,000 ரூபாய் கேட்குறானுங்க அதுக்கு. எப்படி என் அப்பனுக்கு தான் நான் பிறந்தேன்னு நிரூபிக்க நான் 5,000 ரூபாய் அவனுக்கு காசு தரணுமா? என் அப்பா செத்தப்ப கூட நான் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணல. இவனுக்கு பண்ணி வைக்கிற கூத்து இருக்கே, நீ சொன்ன உண்மைதான்மாமா. சரி போய் தொலையிட்டோன்னு பணத்தை கொடுத்துட்டு வெளியில வந்து பார்த்தேன் மாமா. அங்கே ஒன்று எழுதிருந்தது. என்ன எழுதிருந்தது? லஞ்சம்
கொடுப்பதும் குற்றம், லஞ்சம் வாங்குவதும் குற்றம். அத பார்க்கக்குள்ள எனக்கு அப்படியே ஏதாவது எடுத்து